விடியல் தெளிவான சமூக பார்வை. இன்னைக்கு நாம இருக்கிற ஏரியா ராதாபுரம் பேருந்து நிலையத்துல தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ராதாபுரத்துக்கு வந்து முறையாக பேருந்துகள் வந்து இயக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது ராதாபுரங்கிறது ஒரு தலைமை அலுவலகமாக இருக்கு. அதாவது இங்கே தான் வந்து ஒரு யூனியன் அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு தாசில்தார் அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு பத்திரப்பதிவு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு மீன்வளத்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி, ஒரு கருவூலமாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அனைத்து அலுவலகங்களுமே இந்த ராதாபுரத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராதாபுரம் தான் ஒரு சட்டமன்ற தொகுதியின் தலைமையிடமாகவும் இருக்கு. ஆனால் இந்த பகுதிக்கு வந்து முறையாக பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என்று கேட்டால் வந்து இல்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வள்ளியூரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேருந்துகள் வந்து இயக்கப்படுது. அந்த 13 பேருந்துகளும் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு பேருந்து கூட இயக்கப்படலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து முறையாக டிரைவர் இல்லை, கண்டக்டர் இல்லை, ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமையில் பேருந்துகள் வந்து இயக்கப்படதில்லை. இதில் இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து வள்ளியூர் பணிமனையிலிருந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இலவச பேருந்துகள் நிறைய இருக்கிறதுனால எங்களுக்கு போதிய வருவாய் இல்லை, டீசலுக்கே ஓடமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நாட்களில் அந்த பேருந்துகள் வந்து இயக்கப்படதே இல்லை. இதனால் இந்த பேருந்தை நம்பி வரக்கூடிய பெண்கள் வந்து நம்ம வந்து ஒரு அவசரமாக ராதாபுரமோ இல்லை மற்ற கிராமங்களுக்கோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த பேருந்துகள் வர்றதே இல்லை. ராதாபுரம் பேருந்து நிலையத்திலே பல மணி நேரமாக காத்திருந்து கடைசியில் இங்கே வரக்கூடிய ஒரு ஆட்டோவோ இல்லைனா ஷேர் வண்டியோ பிடிச்சி தான் வந்து ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி பல பேருந்துகள், அதாவது வந்து ராணி தோட்டத்திலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள், அதே போல விவேகானந்தபுரத்திலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள், திருச்செந்தூரிலிருந்து பனிமனையிலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள், திசன்விளை பனிமனையிலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள், கிட்டத்தட்ட மொத்தம் வந்து இந்த ராதாபுரத்தை வந்து மையமாக கொண்டு 20 பேருந்துகள், அதாவது வந்து 4 பனிமனையில் இருந்து 20 பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது. இந்த 20 பேருந்துகளில் வந்து மப்சல் பேருந்துகள் ஒரு 10 பேருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் மீதி 10 பேருந்துகள் வந்து இந்த இலவச பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பேருந்துகள் வந்து காலை மாலை வேளைகளில் இந்த பொதுமக்கள் இந்த பேருந்தை நம்பி எங்குமே பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. குறிப்பாக வந்து வள்ளியூரிலிருந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே முறையாகவே வருவதில்லை. அதாவது காலையில் ஒரு முறை வந்தால் மாலை வருவதில்லை, மாலை வந்தால் இரவு வருவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு வந்து சம்பந்தப்பட்ட பொது மேலாளர், அது வந்து பேருந்து டெப்போவில் இருக்கக்கூடிய பொது மேலாளர், இவர்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்பு கொண்டாலும் அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லையே. போன் அடித்தாலும் அவங்க போனை வந்து எடுக்கிறதுமே கிடையாது. அதனால் இது குறித்து வந்து உடனடியாக தமிழக அரசும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகரும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதாவது வந்து பொதுமக்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சேவையே பேருந்து சேவை தான். இந்த சேவையை வந்து முறையாக வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கணும். அதாவது தமிழக முதலமைச்சர் வந்து இலவச பேருந்துன்னு சொல்லி ஒரு பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அந்த திட்டத்தை வந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்படுதா என்றால் இல்லை. ஏன்னா அந்த பேருந்துகள் வந்தால் தான் இந்த பெண்களே வந்து அந்த பேருந்தில் வந்து பயணிக்க முடியும். அதில் வரக்கூடிய பேருந்தில் இருக்கக்கூடிய கண்டக்டர் டிரைவர்கள் கேட்டாங்கன்னா, எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை, அதனால் நீங்கள் ஒரு தடவை மட்டும் அந்த ரூட்டில் போங்க, மற்ற நேரம் ரூட்டில் போகாத என்று எங்களுக்கு வந்து ஓரளாக வந்து ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பேருந்துகளை முறையாக வந்து இயக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் வந்து முதலமைச்சர் அறிவித்தாலும் அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த போக்குவரத்தினால் இந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான மு அப்பா அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த ராதாபுரத்தை மையமாக கொண்டு இங்கே ஒரு பணிமனை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நெடுநாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தற்போது வரை முறையாக இயக்கப்படாத அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை முறையாக இயக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ராதாபுரத்திலிருந்து விடியல் செய்திகளுக்காக காமராஜ். ஞாயிற்றுக்கிழமை பசு காத்திருந்து திசைமணிக்கு போறதுக்கு ஜாமான் வாங்கலாம் போவோம், பத்துடுங்க வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போவோம். அந்த பஸ் அனைமா நம்ம இப்படி வெளியில எங்கேயா கிளம்பி அந்த பஸ்ஸுக்கு வர வரணும்னு நம்பி காத்திருந்தா வரவே செய்யாது. திரும்ப ஏன்னா ஆண்ட்ரஸ் வரல, வேற 59 முன்னால வந்துகிட்டு இருந்து பத்துடுங்க, அந்த பஸ் இல்லை. வேற தான் நிறைய பஸ்ஸுகள் இல்லை, வரல. பாதி போற இடத்துக்கு நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடும் பார்த்தா போக முடியல, வரவும் முடியல. வேற அப்படியே ஆட்டோ, ஆட்டோவுக்கு 20 ரூபா, டக்கருக்கு 20 ரூபா கொடுத்து தான் போகணும் வரணும். என்ன பலன் இருக்குன்னா போறோம், அதான் ஒழுங்கா வரல, ஒழுங்கா வரல, ஃப்ரீயா போறோம் வரோம்,
ஒழுங்கா வரல. ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தனா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், டக்குனு வீட்டுக்கு வரோம்ன்றது நல்லா இருக்கும். அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டேங்க. வாழவே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பசுகிண்டு காத்திருந்துட்டு வேற சும்மா தான் போவோம். ஆமா, பேரு ரோஸ்லின். அரசு வந்து பேரு ஒழுங்கா ஏற்கனும்னா போதிய நேரம் கண்டு வேலைக்கு எடுக்கணும். வேலைக்கு எடுத்தாலும் வண்டியில் ஓடும். ஓடாமல் தெரியும் அவங்களுக்கு ரிலீவ் டேன்னு லீவ் நாள் ஒரு வாரத்துக்கு வரும். லீவ் நாளைக்கு அவங்க டிரைவர் கிட்டாலும் வண்டியை ஓடாது. ஏதோ மேனேஜர்டியோ அந்த எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ சொன்னாலும் கூட அன்னைக்கு வேறு ஏதாவது வண்டி மாற்றிட்டு வண்டி ரூட்டில் ஓட்டுவாங்க. மாதிரி வண்டி வர அடுத்துட்டு போக வண்டி வராது. ஏன்னா காற்று கிடந்து ஆட்டோக்கும் 150 ரூபா 200 ரூபா கொடுத்து போகணும். ட்ரக்கரில் ஆள் ஏற முடியாது. இதே நிலை மாதிரி நீடிச்சுட்டு இருக்கிற மாதிரி. எந்த மாதிரியான உங்கள் ஊருக்கு வரக்கூடிய பேருந்து வரல? எல்லா பேருந்தும் அப்படி தான், எல்லா பேருந்தும் அப்படி தான். 1 ரூபா 1 ரூபா தான் போயிடும். இப்போ ரிலீவ் டேன்களை அறவே வராது. மற்ற நேரங்களில் ஒரு வண்டி மூணு வண்டி ஓடல, ஒரு வண்டி தான் வண்டி ஆள் ஏற முடியும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இது ஒரே தீர்வு வந்து வேலைக்கு ஆள் எடுத்தாகணும். கண்டிப்பாக வேலைக்கு எடுக்காமல் அந்த வண்டி ஓட்டவே முடியாது. எந்த அரசு வந்தால் இதான் நியாயமாக இருக்குது. இவர் வந்து முக ஸ்டாலின் சொன்னால் வேலைக்கு பணி இது ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதம் வேலைக்கு ஆள் எடுப்போம்னாரு. இது நேரம் வேலைக்கு ஆள் எடுக்கலை. எவ்வளோ போராட்டங்கள், தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் பொருளாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. போட்டது ஒரு தீர்வே கிடையாது. ஆனால் அரசு வந்து முழு கவனத்தில் செலுத்தணும். பொதுமக்களுக்கு இலவச பஸ் வாசு கொடுத்துருக்கு. அதை முழுமையாக அவங்க பொதுமக்கள் பலன் பெறணும்னா பேருந்து ஒழுங்காக இயக்கணும். பேருந்து ஒழுங்காக டிரைவர் கண்டிப்பாக வாங்கணும். அது முதலமைச்சர் வந்து கவனம் செலுத்தணும். அதில் தீர்வு வந்து டிரைவர் கண்டிப்பாக வேலை நடக்காது. முத்துசாமி, உதயத்தூர். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.